தமிழ் மக்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே நாளை பிசி சீரிஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ விண்டோஸ் லெவல் பீட்டா போன வாரத்திலே சொல்லியிருந்தேன் விண்டோஸ் லெவலோட பீட்டா ஓஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை தான் இன்றைக்கான வீடியோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நான் என்ன இதுக்கு டெஸ்ட் உள்ளாக்க போகிறேன் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் லேப்டாப் கூட டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த விண்டோஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் சப்போர்ட் வருதா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் லேப்டாப் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத இதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம வாங்க வீடியோக்குள்ள எல்லா வீடியோக்குள்ள போயிட்டு டீல பேசலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மொதல் விஷயமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது ஃபைனல் ஓஷன் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது பீட்டா ஓஷன் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு மதத்தில் நான் உள்ளாக்க போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டேரெக்டாக எப்பயும் நார்மலாக பூட்டிங் பண்ணுவோம் பார்த்திங்களா, பூட்டிங் மெனு வழியாக போய் பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் மெத்தட், அதாவது நம்ம டேரெக்டாக விண்டோஸ் லெவல்லேருந்து விண்டோஸ் டென்லேருந்து லெவல் அப்டேட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மெத்தடு. ஸோ இந்த ரெண்டுமே நான் ட்ரை பண்ண போகிறேன். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி அப்படின்றத பின்னாடி சொல்கிறேன். தென் நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிறது தான், ஸோ நார்மலாக பென்ட்ரைவ் எப்படி பூட் பண்ணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் வந்துட்டு நம்ம பூட்டிங் மெனு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எப்படி அப்படின்னு தரலாம் ஐகால் லிங்க் கொடுக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பூட்டிங் மெனு, ஸோ அந்த இதுக்கு தான் வரணும். ஸோ பூட்டிங் மெனுவில் வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும். ஸோ என்ட்ரி ஆகணும் பார்த்தீங்களா. ஸோ பூட்டிங் மெனுவில் போய்ட்டு என்ட்ரி கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட எப்பயும் போல தான், ஸோ என்னோடய டிரைவர் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிரைவர் செலக்ட் பண்ண வேண்டிய விண்டோஸ் லெவலோட லோகோ இந்த மாதிரி தான் வரப்போகுது. எனக்கு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது, பட் அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் ஐகான் எனக்கு பிடிக்கலன்றதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிடுச்சு. ஸோ விண்டோஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து விண்டோஸ் லெவலோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் நாங்கள் அப்படின்றது கொடுக்கலாம். செட்டப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. செட்டப் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சாலே பாதி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான மாதிரி தான். பட் மீதி பாதி 50-50 தானே. ஸோ 50 இன்னொரு 50 என்ன லான்ச் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் போல இருக்குது. விண்டோஸ் லெவல் சும்மா ஒன்றும் இல்லை. இது வந்து 8 GB இருந்துச்சு இந்த ஃபைல். ஸோ இப்போ என்ன வந்துருக்குன்னா பிசி கேனால் ரன் த விண்டோஸ் லெவல், விண்டோஸ் லெவல் மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் டு இன்ஸ்டால் த வெர்ஷன் ஃபார் விண்டோஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் கேஎம்எஸ் ஓகே. அதாவது என்ன இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா பிசி லெசன், அதாவது இந்த பிசி வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கணுமா. ஸோ இன்னொரு மெத்தட் இருந்துச்சுல்ல, ஸோ அதில் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டிங் மெனு வழியாக போனோம். ஸோ பூட்டிங் மெனு வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா எரர் அப்படின்றது வந்து இருந்துச்சு. ஸோ நான் நினச்சது என்ன, ஓஎஸ்ல தான் கரப்ஷன் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் எனக்கும் தெரியாது ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்றது. இந்த வீடியோ நான் அதாவது இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க இந்த நேரத்தில் எனக்கு தெரியும் எனக்கு எக்ஸாக்டாக என்ன அப்படின்றது தெரியாது. பட் இதுக்கு பதிலாக ரெக்குயர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்றத சரியாக பார்க்கல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடிங் மெத்தட் வழியாக உள்ளே போவோம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோ 10 வந்து லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லெவலோட ஃபைல் முதல்ல எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் லெவலோட ஃபைல் மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட 8 GB கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். அரௌண்ட் 8 GB இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 32 GB வச்சு இதுக்கு தனியாக பூட் பண்ணி அந்த பென்ட்ரைவ் வாங்கி பூட் பண்ணேன். என்கிட்ட தனியாக 16 GB இல்லை. ஸோ அதில் 32 GB வச்சு தான் நான் வந்து பூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நார்மலான 8 GB பென்ட்ரைவ்லாம் இன்சர்ட் பண்ண முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக 16 GB ஆர் 32 GB தனியாக வாங்கணும். இது வரைக்கும் இது வரைந்தையும் இந்த மாதிரி கொடுத்ததில்ல. பட் இது பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை விண்டோஸ் லெவல் பெட்டராக இருக்குமோ அப்படின்றதுனால இவ்வளோ ஜிபிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து பீட்டா வெர்ஷன் தான், ஃபைனல் வெர்ஷன் இன்னும் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆகிட்டுருக்கு. ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட் ஏறிட்டுருக்கு, என்ன எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது நார்மல் லேப்டாப் தான். இதை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்எஸ்டி எதுவும் யூஸ் பண்ணல. நார்மல் ஹார்ட் டிஸ்க், அதுவும் அதில் கொடுத்துருக்காங்க 500 GB ஹார்ட் டிஸ்க் தான். மற்றபடி வேறு எக்ஸ்ட்ரெலாம் யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் விண்டோ இன்ஸ்டாலிங் இல்லை விண்டோஸ் ஓகே இன்ஸ்டாலிங் விண்டோஸ் லெவல் அப்படின்னு கேட்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அப்டேட் வந்து டவுன்லோட் முடியா பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. ஸோ நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெட் இப்போதையே. ஓகே, செக்கிங் யுவர் பிசி அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஸோ பிசி செக்கப் எதுவும் நடந்துகிட்டு இருக்கு போல இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ராக்ரஸ் வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ணிகிட்டு இருக்குது பிசி செக்கப். ஓகே, லோடிங் ஆகிடுச்சு. பிசி கெனாட் ரன் விண்டோஸ் லெவல். ஓகே, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுலேயும் எரர் தான் வந்திருக்கு. திஸ் பிசி கெனாட் ரன் விண்டோஸ் லெவல் அப்படின்றது. கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. மோர் அபவுட் த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் ஃபார் த வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஹே ஒய் அப்படின்றது போட்டு கீழே எதுவும் வரல. ஸோ அது என்ன அப்படின்றது இல்லை. ஸோ கீழே இருக்கிறது வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மோர் அபவுட் யூ இதாக சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்ற இந்த இதை கிளிக் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா வெப்சைட் பேஜுக்கு தான் போகும். கண்டிப்பாக ஆமாம், வெப்சைட் பேஜுக்கு தான் போகுது. ஸோ இந்த வெப்சைட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஒப்பேரா மெயில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் விண்டோ லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு போட்டு மைக்ரோசாஃப்ட்லேருந்தே வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து கீழே போனீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 GB ஆஃப் ஜெகாஹெர்ட்ஸ் ரேம். ஸோ ஓகே, 1 GB ஆஃப் ஓ இது இருக்கணுமா, அப்புறம் 4 GB ரேம் இருக்கணும், 64 GB ஓகே இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த யூஇஎஃப் செக்யூரிட்டி பூட்டிங் கேப்பபிலிட்டி இது பார்த்திங்கன்னா நமக்கு க்ரௌண்ட் லேப்டாப்பில் கிடையாது. மேக்ஸிமம் இப்போ வந்து லேப்டாப்லாம் இருக்கும், பட் பழைய லேப்டாப்ஸில் கண்டிப்பாக இருக்காது. அது இல்லாமல் ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் டிபிஎம் வெர்ஷன் 2.0 நம்மகிட்ட கிடையாது. ஸோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்றதுனால இது நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா 720p டிஸ்பிளே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிடையாது. ஸோ 720p டிஸ்பிளேலாம் நம்மகிட்ட கிடையாது. ஸோ இதில் கொடுத்து 720p டிஸ்பிளேலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம க்ரௌண்ட் லெவலில் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ விண்டோஸ் லெவல் யாராவது இன்ஸ்டால் பண்ண முடியும் கவர்மெண்ட் லெவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ அது வந்து 100% ஃபேக்காக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நம்ம அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தது கவர்மெண்ட் லெவல் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ இதை இதோட முடிச்சுட்டு நம்ம ஸ்டுடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்கிரேடிங் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா இத்தனை ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் லேப்டாப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் இருக்க டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அதே சமயத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் இல்லை. முக்கியமாக செக்யூரிட்டி பூட்டிங்கும் இதில் கிடையாது. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மல் லேப்டாப் கொடுக்குறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வட்டம் கொடுக்குறதா இருந்தால் ஒன்று விண்டோஸ் 10 தான் வரும். அப்படி இல்லை அப்கிரேடட் வெர்ஷன் விண்டோ 11 கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு மொத்த ஸ்பெக்கே மாற்றுற மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப்பில் கண்டிப்பாக விண்டோஸ் லெவல் போட முடியாது. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, என்ன அப்படின்னா டேரெக்டாக அப்கிரேடிங் மெத்தட் ஒன்று இருக்கும். ஸோ எப்படின்னா நம்ம விண்டோஸ் செவன்லேருந்து விண்டோ 10 அப்கிரேட் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் வேணால் பண்ண முடியும், பட் அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா விண்டோஸ் 11 வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணல. ஸோ ஏன் டக்கரே பீட்டா வெர்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தினால இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பண்ண முடியாது. ஒரு வேளை அப்படி கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பூட்டிங் மெத்தட் இருந்தால் தான் பூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ அதுவும் பண்ண முடியாது. ஸோ இதோட இந்த லெனோவோ பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் லெவல் தான் இதோட ஹையஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ விண்டோஸ் லெவல்லாம் இதை வச்சு நம்மளால் ரன் பண்ண முடியாது. மற்ற யாராவது விண்டோஸ் லெவல் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் அந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பட் வாட் எவர், இந்த க்ரௌண்ட் லேப்டாப்பில் நம்மளுக்கு அடுத்த வட்டம் ஸோ இந்த 2022 இருக்குது பார்த்திங்களா, 21-22. ஸோ இந்த ரீஜியனுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு க்ரௌண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்ற சமயத்தில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விண்டோஸ் 10 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது லெனோவாவா இந்த மாடலில் கொடுத்தாங்க அப்படின்னா விண்டோஸ் 10 மட்டும்தான் கொடுக்க முடியும். விண்டோஸ் 11 கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல் ஸ்பெக்கை மாற்றி நம்மளுக்கு ஒரு புது லேப்டாப் வெர்ஷனாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ என்ன லேப்டாப் கொடுப்பாங்களா இல்லை டேப் கொடுப்பாங்களா, ஸோ இது மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அது இல்லாமல் இப்போ கொரோனா சீசன் வேறு. ஸோ எல்லாருமே இப்போ என்ன டவுட்னா லேப்டாப் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டு. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அப்படின்றது யோசிச்சிட்ருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஆமாம் உண்மையான விஷயம் நான் அதுதான் யோசிச்சிட்ருக்கேன். ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இந்த லேப்டாப் வரும்போது எனக்கு அவ்வளோ க்யூரியாசிட்டி இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக எப்படியும் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணியே ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் எனக்கு யாருமே கொடுக்கல. அதான் உண்மையான விஷயம், எல்லோரும் வாங்கினோடனே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் வாய்ஸ் போடவும் வந்துச்சு, பட் எல்லாருமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, பட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி தான் எனக்கு கிடச்சி. பட் இந்த வட்டம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கிடுவோம். வாங்கி அது விண்டோஸ் 10 தான் வருதா இல்லை விண்டோஸ் 11 வருதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்களுக்கே தெரியும், பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல்லை கண்டிப்பாக கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது பிரச்சனை லிங்க்லாம் இருக்குல்ல அது வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். வேணும்னு எங்களை ஃபாலோ பண்ணியா ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நாங்கள் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீ ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே பாய்.